रामानुजापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटाचार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नामयामि अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अकृत्यमच्छदाम्बुजयुक्तस्वव्यामोहतस्त्रिसखानिप्राय मे भगवतो श्रीकृष्णो आद्यक्षण कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीफलं प्रणमामि मूर्धा भूतान्तरश्च महदाह्वयभट्टनाथस्य भक्तिधारकशेखरयोगिवाहान् भक्तान्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्तीत्यम् भक्तरामृतं विश्वजनानुमोदनं सर्वास्तदं श्रीषडो भवामयम् द्राविडवेदसागरम् ृतुभैदिनाहिन्दुं तेन्दुं अरुविणीयवन्पुरुणलेन्द्रुम् அருமறைகளந்தாதிகைதான் அடியே எப்பொழுதும் ஹிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதி நெஞ்சேன் மனத்தாலும் ஏதும் குறைவேன் காலங்கள் யாருடைய பற்று வாய்ந்த மனத்தாலும் தலையாயும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனிந்திரவம் கேயதிராடத்தீந்து தத்ரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ புருகேசக்லுத்த சசஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூரியுக்தகாரக்ரமாத் யாக்குவன்லக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் श्रीमान वेंकटनाथार्य कविताधिककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं शतकोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं सहायिनाहम् प्रपद्ये அடியன் சுவாமி அடியன் ஒரே நிமிஷம் அடியன் மன்னிச்சிருங்க சுவாமி. இப்ப லைன் கேக்குறது ஆனா எப்பவும் இருக்கிறபடி இல்ல. அடியன் தரப்புல இன்னைக்கு கனெக்ட் பண்றதும் மாத்தி பார்த்தோம். அந்த லைன்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமான்னு, அதுல ப்ராப்ளமானு தெரியல. இப்ப சுவாமிகிட்ட பணிவா விண்ணப்பிக்கிறேன், ஏதாவது தப்பா வருஷம்னா மன்னிச்சிருங்க. அது வச்சுட்டு இருக்கிற சுவாமி எப்பவும் வச்சிருக்கிறதுல பொசிஷன்ல ஏதாவது மாற்றமா அடியன், அது ஹெட்போன்லயோ இல்ல அந்த போனோட டிஸ்டன்ஸ்லயோ, அது என்ன காரணம்னு தெரியல. கேக்குறது ஆனா எப்பவும் இருக்கிறதுல ஒரு 80% 90% குவாலிட்டி இருக்கு அந்த குரல், சுவாமி திருக்குறள் கேக்குறது. அதனால விண்ணப்பிக்கிறேன் சுவாமி. அது சில சமயங்கள் அது கிட்ட வச்சுக்கிற மாதிரி இருக்கு, அப்ப கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா இருக்கு. ஒரு சில சமயங்கள் கொஞ்சம் ஏதோ இது வேற ஏதோ காரணமா இருக்கலாம், ஆனா இது ஏதாவது இருக்குமோன்ற ஒரு பயத்துல விண்ணப்பிக்கிறேன். தப்பா விண்ணப்பிச்சுன்னா மன்னிச்சிருங்க சார். முன்ன இருந்ததே பரவாயில்ல இருக்கு. இப்ப ஏதாவது அடிய நடுவுல ஆரம்பிச்ச உடனே குறுக்குல எதுவும் அது அப்ப எதுவும் அபசாரப்படக்கூடாது, அதனாலதான் முதல்ல ஆரம்பிக்கிறது மாதிரி விண்ணப்பிச்சேன். இருக்கக்கூடியவன்
அப்படின்னால் காலத்தினாலையும் தேசத்தினாலையும் வஸ்துவினாலையும் பரிச்சேதம் இல்லாமல் ஒரு அளவு இல்லாமல் அனந்தமாக இருக்கா? அந்த மாதிரி குணங்களாலையும் அனந்தமாக இருக்கா, விபூதிகளாலையும் அனந்தமாக இருக்கா? அப்படின்னா எல்லையில்லாத குணங்கள் உண்டு என்ன அர்த்தம்? விபூதியினாலும் அனந்தமாக இருக்கா அப்படின்னா எல்லையில்லாத ஐஸ்வர்யம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு சொல்ற மாதிரி விபூதிகளாலையும் அனந்தம்னு சொல்ற மாதிரி திருநாமங்கள், எல்லையில்லாத திருநாமங்கள், அசங்கியமான திருநாமங்கள் நிறைய இருக்கு. அதனால அதையும் அனந்தமாக இருக்கான். இப்படிதான் பார்க்கும்போது லீலைகளாலையும் எம்பெருமானை பரிச்சேதிக்க முடியாது. இந்த அளவுதான் லீலைகள் அப்படின்னு சொல்ல முடியாது. எத்தனையோ லீலைகள், அஷ்டாவதார லீலைகளே நிறைய இருக்கு, நவநீத சுருதி லீலைகளே நிறைய இருக்கு. இந்த லீலைகள்லாம் எதற்கப்புறம் எது அப்படிங்கிறதே நமக்கு புரியாத அளவு நிறைய இருக்கு. அதனால அனந்த லீலைகளை கிருஷ்ணாவதாரத்திலே பகவான் பண்ணினது நமக்காக, நாம் அதையெல்லாம் அனுசந்தானம் பண்ண வேண்டும் என்பதற்காக. எதற்காக அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஆத்மஸ்வரூபத்தை தியானம் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்களே மகரிஷிகள், அவர்கள் தியானம் பண்ணுவார்கள். ஆனால் நம்மால் ஆத்மஸ்வரூபத்தை தியானம் பண்ண முடியாது. இல்ல எம்பெருமாண்டிய திருமேனியை தியானம் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கும் கூட முடியாத அளவுலேயே நாம் இருக்கும்போது இந்த தீனை பகவான் சொல்லும்போது ஏதோ கொஞ்ச காலமாவது இந்த தீனையை பற்றி நம்ம நினைச்சிட்டு இருக்க முடியுது. நமக்குதான் முன்னாடி சுவாமி அம்மாவால் எடுத்துக்காட்டார், இந்த லீலைகளை கொண்டே நான் இரவும் பகலும் தவறுகிறேன் அப்படிங்கிற. பகலெல்லாம் இப்படியே இருக்கு, ராத்திரியெல்லாம் இப்படியே போயிட்டு இருக்கு. கிருஷ்ணாவதார லீலைகள் இருக்கும்போது இதை நினைத்து காப்பதற்கவர் எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த லீலைகளையே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். மனசால பார்க்கும்போது நேர பார்க்கிற மாதிரி, கண்ணை நேர பார்க்கிற மாதிரியா, கண்ணுடைய அவசார லீலைகள் அத்தனை லீலைகள் இருக்கிற அப்படின்னா நான் அதை பார்த்து கொண்டு அனுபவித்து கொண்டு இரவும் பகலுமாக என்னுடைய காரசீபத்தை நடத்தி கொண்டு போகும்போது அப்படிங்கிற பிரிந்தான் அப்படிங்கிற குறையெல்லாம் இல்லையே. முன்னாடி என்னென்னமோ குறையெல்லாம் இருந்தது இல்லையா, எம்பெருமான் பிரிந்தான் அப்படிங்கிற குறை இல்லை. என்ன எம்பெருமான் ஆச்சரியமாக லீலைகளை எல்லாம் காட்டி தருகிறான், இப்போ தந்தருகிறான். ஏன்னா லீலைகளை சேமிச்சுட்டு இருக்கேன். லீலை எல்லாம் முடிஞ்சு போயிருக்கு, ஏதோ இப்படி ஒரு வாரம் தான் போச்சு, அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறது கிடையாது. வாழ்நாள் முழுக்க இந்த லீலைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அப்படி அளவில்லாத லீலைகள், இல்ல லீலைகளுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு ஆனந்தம்ங்கிறது குறைவாதான் இருக்கு அப்படிங்கறதும் கிடையாது. அளவில்லாத ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய லீலைகள். அதனால எந்த குறையும் இல்லாத அப்படின்னாலே நான் ஆனந்தமாக காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். ஆக எம்பெருமான் என்ன பண்றான், தன்னுடைய லீலைகள் மூலம் தன்னுடைய பக்தர்களுடைய சித்தத்தை தன் வசமாக ஆக்கிக் கொள்கிறான். சித்த ஆக்கிரகம் பண்ணக்கூடிய லீலைகளை உடையவன் அப்படின்னு அர்த்தம். உண்மையிலேயே கிருஷ்ணாவதார லீலை வந்தப்புறம் நமக்கும் என்ன போட்டி ஒரு குறையும் இல்லை. எதுக்கிட்ட பாடுவதற்கோ பேசுவதற்கோ நினைப்பதற்கோ நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் நமக்கும் விஷயம் கிடைக்காம திண்டாடணும், அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ அதுல ஆழ்வார் இப்படி தான் நிர்வகராக ரொம்ப சந்தோஷத்தோடு இருந்து திருப்தியோடு இருந்து எம்பெருமானுடைய லீலைகளில் ஈடுபட்டு கொண்டு காலம் கழித்துக் கொண்டு இருப்பதை சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு உத்தாயம் இது. இதுல ரெண்டாவது பாவத்தை நான் பார்க்க போறோம். இதுல ஒவ்வொன்றிலையும் பகவானுடைய லீலைகளை தான் அழகி சொல்றேன், குறிப்பாக கிருஷ்ணாவதார விஷயங்கள். அப்புறம் வேற ஒன்றுக்கு வரக்கூடிய கேயத்தின் குடல் உதிர்த்தும் இழைத்ததும் வாசப்பூங்குழல் பின்னை தோள்கள் மணந்ததும் மற்றும் பல மாயக்கோல பிராந்தன் செய்கை நினைந்து மனம் குழைந்து நேயத்தோடு கழிந்த போது எனக்கு எவ்வுலகம் நிகரே. நான் கண்ணனுடைய லீலைகளையே நினைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன். கண்ணன் நல்ல பாட்டோடு கூட இனிமையான வேணுகானத்தை செய்தவர்களின்றே நினைக்கிறேன். பசுமாடு மேய்த்ததை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அழகான திருக்கண்களோடும் அழகான வாசம் வீசும் பூங்களோடும் கூடிய நப்பிண்ணை பிராட்டியின் திருத்தோள்களை கண்ணன் மணந்த அந்த லீலையை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். இதே போல இன்னும் எத்தனையோ பல லீலைகளை சொல்ல முடியாது. ஆச்சரியமான அழகான எம்பெருமானுடைய திவ்ய சேஷ்டைகளை நினைந்து
மனம் குடைந்து நான் அந்த ஒரு பிரீதியினாலேயே காலத்தை கழிக்கின்ற போது எனக்கு சமமாக யார் இருக்க முடியும்? எந்த உலகத்தில் இருக்க முடியும்? பூலோகத்தில் மட்டுமல்ல ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் கூட எனக்கு யாரும் சதிருஷமாக சமானமாக ஆகமாட்டார்கள். இந்த சாஸ்திரத்துக்கு அர்த்தம் இங்கே எம்பெருமானுடைய ஒரு மூன்று அழகான சொல்ற ஒன்னாவது கேஎஸ்ரீம் குடல் உதித்து அப்படின்னு கேஎம் அப்படின்னு சொல்றதுல கேஎம்னா காணம் நட்டம் பாட்டு ஸ்ரீம் குடல்னா இனிமையான புறாங்குடல் அப்படின்னு இனிமையான வேறு காலத்தில் கானங்களை எல்லாம் சேர்த்து அற்புதமாக ஊட்டக்கூடியவன் எம்பெருமான் பல விதமான பாட்டுக்கள் எல்லாம் தானே ரச்சனம் பண்ணி அந்த பாட்டுக்களை ஏற்று இனிமையான ஒரு ஸ்வரத்தோடு கூட வேணுகானம் எம்பெருமான் பண்ணும்போது அப்பொழுது எல்லாருமே உருகி நிற்பார்களாம். யார் அப்படின்னா மனுஷர்கள் மாத்திரமல்ல மிருகங்கள் கூட உருகி நிற்கும். மிருகங்கள் மாத்திரமல்ல பக்ஷிகள் கூட உருகி நிற்கும். பக்ஷிகள் மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் கூட உருகி இருக்குமா. மரம் செடி கொடிகள் மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய பாறாங்கல்லுக்கும் உருகி போடுமா. பாறாங்கல்லு மாத்திரமில்ல தேவலோகத்தில் இருக்க தேவர்கள் வந்து அவர்களும் கூட உருகி நிற்பார்களாம் எல்லாரும். ஏனென்றால் இது ஒரு திவ்யமான கானம். எம்பெருமான் சித்த ஆகர்ஷணம் பண்ணுவதற்காக வேணுகானம் பண்ணுகிறான். அந்த வேணு அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு எம்பெருமானுடைய ஒரு சாதாரணமான ஒரு வாத்தியம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்ணனுடைய கையில எல்லாம் தான் வாத்தியமாகும் இல்லையா? எப்படியானால் அழகா சொல்ற ஸ்ரீ ராமாவதாரத்திலே சக்கரவர்த்தி திருமகனுக்கு வில்லு போனேன், இங்கே ஆயர் குல கிருஷ்ணனுக்கு குழல் அப்படின்னு சாதிக்கிறார். எம்பெருமான் கையில சக்கரவர்த்தி திருமகன் கையில ஒரு வில்லு வச்சுட்டு இருந்த அந்த வில்லுங்கிறத சக்கலாயுதமும் அவருக்கு, அதை தவிர வேற ஒன்றுமே தேவை கிடையாது. சக்கராயுதம் தேவையில்லையா அப்படின்னு கேட்டா சக்கராயுதம் செய்யற காரியத்தையும் அந்த வில்லே செய்யும். அப்புறம் பரசுராம அவதாரத்துல பரசு வச்சுட்டு இருந்தாரு, அது தேவையில்லையானா அது செய்யற காரியத்தையும் இந்த வில்லே செய்யும். பரசுராம அவதாரத்துல பரசு ஆயுதம், அதுக்கப்புறம் பெருமாளுக்கு சக்கராயுதம், அதுக்கப்புறம் சங்காயுதம், அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டானா இன்னும் கலப்பையின ஆயுதம் இருக்கு, இன்னும் என்னென்ன 16 ஆயுதங்கள் இருக்கு, இன்னும் அநேக ஆயுதங்கள் இருக்கு இல்லையா? சங்க சக்கர கதா அதி சாரங்கராசி அசஞ்சேய நித்திய நிறவத்திய நெருக்கிசே கல்யாண திவ்ய ஆயுதா அப்படின்னு சொல்ற அந்த மொத்த ஆயுதங்களும் சேர்த்து இப்ப கையில வில்லில் இருக்கு. எந்திரமான வில்லு கூட தேவையில்லை, புல்ல ஆயுதம் ஆயிக்கணும். காக்காசுரனுடைய ஒரு விற்த்தாந்தத்தில் எம்பெருமான் புல்லை கூட வில்லுக்கு மேல ஆக்கினவர். ஆனா அவர் கையில எது எடுத்தாலும் அது ஆயுதம்னா ஆயுதமாக இருக்கும். அந்த மாதிரி சகல வாத்தியங்களும் சேர்த்து வச்சாலும் என்ன மதுரம் வருமோ அதை காட்டிலும் அதிகமான மதுரத்தை கண்ணனுடைய வேணுகானம் செய்யும். அதில் ஈடுபடாமல் யாருமே இருக்க முடியாது. பாறாங்கல்லு கூட உருகும் என்பதாக சொல்கிறார். அப்புறம் மான்கணங்கள் மேகை மருந்துங்கிற பெரியாழ்வார், மருண்ட மான்கணங்கள் மேகை மருந்து, மான் எல்லாம் கூட மேகிற மருந்துட்டு நிற்குமா. கண்ணன் கூட கண்ணனோடு கூட இருக்கக்கூடிய மேய்க்கப்படக்கூடிய பசுக்கள் எல்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் கேட்கவே வேண்டாம், அதுக்கெல்லாம் ஆகாரத்தையே மறந்துடும். கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்டே வளர்ந்த பசுக்கள் அதெல்லாம், அதனால இன்னும் நிறைய பார்வையெல்லாம் புரியுமா. மகர்ஷிகள்லாம் ஆனந்தப்படுவார்கள் இந்த வேணுகானத்தை கேட்டு. தும்புரு நாரதர் முதலானவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார்களாம். அப்படி ஆச்சரியமான ஒரு வேணுகானம் கேஎஸ் தீங்குடலூ தீற்றும் தீங்குடலாம் மதுரமான அந்த வேணுகானம் மாத்திரம் இல்லை, கோயிலின் மலிய சென்னு சொன்னாரோ அந்த மாதிரி புல்லாங்குழலுக்கு அது மட்டும் இல்லை, கேஏன்னு ஒன்று ஓட்டு தேங்க கேஏன்னு அர்த்தம் பாட்டு வேலை. அது வேணுகானத்துல பாட்டு தேக்கமா, அந்த வேணுகானத்துல என்ன பாட்டு வாசிக்கிறாள் அப்படிங்கிறது பாட்டு தெரிஞ்சவர்களுக்கு தான் தெரியும் இல்லையா? என்னை போல பாட்டு தெரியாதவர்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் புல்லாங்குழல் நாதத்தை கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு கொண்டாடுவோம். காதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு, அதனால அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால கொண்டாடிட்டு இருக்கு. ஆனால் அந்த சங்கீத விஜய்ங்கிறது படி அது என்ன பாட்டை அவர் வாசிக்கிறார் அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியாது, ஏன்னா அது தெரியாதபடினால். சங்கீத விஜய் தெரிந்தவர்களுக்கு தான் கண்ணனுடைய வேணுகானம் தெரியும் அப்படின்னு பார்த்தா, இப்ப என்ன கேட்டா புதிய புதிய பாட்டுகளுக்கெல்லாம் கண்ணனை சேர்த்து வச்சு அவளுக்கும் புரியாத புது கானங்கள்லாம் சேர்த்து வச்சு ஆச்சரியமாக வேணுகானம் பண்றான். அது யார் யாருக்கு எது எது புரியணுமோ அவரவர்களுக்கு அது மட்டும்தான் புரியும், மற்ற பேர்களுக்கு தான் புரியாது. அந்த மாதிரி கேஎஸ் தீங்குடல் ஊதிற்றும்
அதுலயே சாவகாசத்துக்கு பக்கம் ஓடுவான். அது தேவர்கள் கண்ணன் சாவகாசத்தை வச்சு புள்ள பிரலாதம் பண்றானே அப்படின்னு அவர்கள் சந்தோஷப்படுவார்களா? அதே ஆயர்குல பெண்கள் இருக்கும்போது அவர்களுக்கு அவர்களுக்கு அபிமத்தமான பாட்டுக்களை எல்லாம் வைத்து அவர்களுடைய பெயர்களையே அந்த பாட்டுகளை வைத்து அந்த வேடகானம் பண்ணுவான். ஆயர்குல பெண்கள் ஒருபடியும் என்ன நினைக்கிறார், எனக்காக கண்ணன் இந்த பாட்டு பாடினான், எனக்காக கண்ணன் என் பெயரை வைத்து இந்த பாட்டு பாடினான் அப்படின்னு ஒவ்வொருத்தையும் நினைப்பாங்க. அந்த மாதிரி அவர்களுக்காக அதே பசுமாடு மேய்ப்பதற்காக அப்படின்னா அந்தந்த பசுமாடு கொஞ்சம் அதே கூப்பிடுறதுக்கு ஒண்ணு ஒண்ணுக்கும் ஒவ்வொரு பாட்டு இருக்கும். எந்த பசுமாடு எப்படி கூப்பிடணும் அப்படின்னு அந்தந்த பாட்டு மூலமாக அதை கூப்பிடுறாங்க. அது பசுமாடு உள்ளி குதித்து கொண்டு ஓடி ஓடி வருமா. அதனால கண்ணனுடைய வேணுகானங்கிறது சகலையும் சகலத்தையும் ஆவர்ஷம். கிருஷ்ணனுடைய அது பெருமாள் ஸ்ரீ ராமனுடைய வில்லு மாதிரி, வேற ஒண்ணும் தேவையில்லை, அந்த வில்லு ஒன்றே போடுங்கிற மாதிரி கண்ணனுக்கு இந்த வேணு ஒன்றே போடும். சகல வாத்தியமும் இதில் தான் மொத்தம் எல்லாரையும் ஆகர்ஷணம் பண்ணக்கூடியவன். பெண்களை அழைக்கைக்கும் பசு மேய்க்கைக்கும் ஒன்றே பரிகரம் அப்படிங்கிறார். பெண்களுக்கு பசுப்பட்டு மகரிஷிகளுக்கு தேவர்களுக்கு இன்னும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இவர்களுடைய கிருஷ்ணனுடைய சிநேகிதர்களுக்கு எல்லாருக்கும் பதில் இருக்கு. இந்த வில்லுல எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணும், எல்லாருக்கிட்டையும் நிறைய பேசும். இதுல ஊருக்கும் அத்தையும் கூட அவர் அழகா சாதிக்கிறார். அது முடித்து இடையிடை தஞ்சை போல தூதுசல் கண்கள் கொண்டு ஒன்று பேசி உங்களுடைய இசைகள் கொண்டு ஒன்று நோக்கி அப்படிங்கிறார். கண்ணன் வேடுவானம் பண்ணும்போது கண்ணாலே பேசுவானாம், அந்த புல்லாங்குழலாலே பார்ப்பானாம். ஏன்னா அவன் கண்ணாலே அவன் கண்ணை பார்க்கறது அதுல எத்தனையோ கவிதைகள்லாம் இருக்குவான், அதனால கண்ணாலே பேசுவான். அதே சமயம் புல்லாங்குழல் நாதல் கேட்கும்போது இந்த புல்லாங்குழல் நாதலாலே பார்ப்பானாம், வேற பார்க்கிற அளவில் இருக்கும். இந்த மாதிரி ஆச்சரியமாக ஒரு அற்புதமான வேடுவாசம் பண்ணக்கூடியவன். அதனால அப்படி சொல்ற தேகத்தீங்குடலூதிக்கும் நிறைமைத்ததும் வேடுவானம் பண்ணிக்கொண்டே நிறைமைத்ததும் பசுமாடுகளையும் பின்ன இன்னும் சில மிருகங்களையும் அதாவது பகவானுக்கு முக்கியமான ஒரு காரியம் இந்த மாடு மேய்த்தல் அப்படிங்கிறது அவன் எண்ணிக்கையில உண்டு. இவருக்கும் மேய்ப்பு உபத்தி அப்படின்னு ஆழ்வார் சொல்றேன்னா ஸ்ரீ வைகுண்டத்துல போய் அந்த நித்திய சூரியனுடைய கானத்தை கேட்பதை காட்டிலும் இங்க பகவான் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு பரம போக்கியமாக இந்த மாடு மேய்த்தல் அப்படிங்கிறது மாடு மேய்த்தல் என்ன ஜீவர்கள் மேய்க்கிறது தானே, தன்னுடைய மேய்க்கிறது தானே, எந்த காலத்தில் ஏற்கனவே ஈடுபட்டவர்கள் அதனால அவர்களோடு சேர்ந்து ஈடுபடுவதை காட்டிலும் புதுசா சில குழந்தைகள்லாம் இருக்கு. அன்றைக்கு பிறந்த குழந்தைகள் சொல்றாங்க அந்த மாதிரியா புதுசா வரக்கூடிய குழந்தைகள் தான் அவர்களுடைய சொன்னாங்க இல்லையா. எப்படிங்கிற சீ குண்டத்துல பெருமான் தன்னை கொடுக்கிறான் அப்படின்னா மீனுக்கு நீர் வார்த்தை கொடுப்பாரு. ஏன்னா அவர்கள் ஏற்கனவே அனுபவம் இல்லாத ஆனா இங்கே இருக்கிறவர்களுக்கு பகவான் தன்னை கொடுக்குறான் அப்படின்னா மருத்துவ இருக்கிறவர்களுக்கு இடத்தை கொடுக்குறாங்க. அவர்களோட இருப்பதை காட்டிலும் இங்கே வந்து பசுமாடுகளோட கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பசுமாடுங்கிறது ஒரு உதாரணம். பசுமாடுகள்லாம் எப்படி கண்ணனுடைய வேறுபாடத்தை கேட்டுக்கொண்டு ஆனந்தமாக கண்ணனிடமே கொண்டிருக்கும், அப்பால் மனுஷர்களும் கண்ணனுடைய சொல்லை கேட்டுக்கொண்டு கண்ணனோடு கூடவே இருக்கணும் அப்படின்னு பகவான் கண்ணன் ஆசைப்படுறானா? அதனால பசுமாடு மேய்த்தது அப்படிங்கிறது இவர்கள் எல்லாரையும் மேய்க்கிறதுக்கு ஒரு உதாரணம். அது எப்படி பசுமாடை அழகாக ரட்சிக்கிறானோ அந்த மாதிரி நம்மையும் அழகாக ரட்சிப்பான் அப்படின்னு எதிர்பான் காண்பிக்கிறான். நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா பசுமாடு மாதிரி இருக்கணும். நம்ம வேற ஒன்றும் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். கண்ணனையே எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் பசுமாடுகள்லாம். அந்த மாதிரியாக கண்ணனுடைய வேறுகாரத்தை கேட்டுக்கொண்டு கண்ணனையே எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் போல நாமும் அதே மாதிரி செய்தால் போதும், வேற எதுவும் செய்ய வேண்டாம். கண்ணன் எதிர்பார்த்து போதும். அதனால கேஎஸ்டிங்கும் இது ரெண்டாவது பின்னை தோள்கள் மணந்ததும் நப்பின்னை பிராட்டியோட தோள்கள் மணந்தது
அந்த நப்பீனங்கள் காட்டியோட திருத்தோள்களோடு கூட கண்ணன் சேர்ந்திருந்தான். பெண்டை ஒன்றன் பெண்டைனா மீன் மத்ஸ்யம் கண்டை அதாவது மத்ஸ்யத்தை அதிகந்தமான கண்களை உடையவள் அப்படின்னு அப்பிள்ளை பிரியாட்டி சொல்றார். ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய கண்களுக்கு மீன்களை உதாரணமாக சொல்லி மீனாட்சி என்று சொல்வது இல்லையா, அந்த மாதிரியாக கெண்டை ஒன்றன் அது மட்டும் இல்ல வாச பூங்குழல் ரொம்ப வாசத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பூங்குழல் அப்படின்னா அழகான குழல்கள் திருக்குழல்கள் அப்படின்னு அர்த்தம். வாசப்பூங்குழல் அதாவது பூ வச்சு அதனாலே இருக்கக்கூடிய குழல், அதனால பூவை தலையிலே சூட்டி கொண்டு அந்த பூவினுடைய பரிமளமானது தன் தலையிலே இருக்கும்படியாக அழகான ஒரு திருக்குழல் கற்றைகளை உடையவர் அப்படின்னு இல்லை, இதுவே வாசப்பூங்குழல் தான். அதான் என்ன கேட்டா இதுவே ரொம்ப வாசனையாக இருக்கக்கூடியது. இதுல மல்லிகை பூ மல்லிகை பூக்கும் வாசம் மாதிரியாக இருக்கக்கூடியதுடல் பின்னை தோள்கள் மணந்தது அப்படிங்கிற பிள்ளை பிராட்டி அவருடைய தோள்களை மணந்ததும் அப்படிங்கிற கண்ணன் வந்து பின்னை பிராட்டியோட தோள்களை மணந்த வைபவம் அப்படின்னு ஒரு பெரிய ஏன்னா ஏழு காலைகளை எல்லாம் மடக்கி அதுக்கப்புறம் நப்பிள்ளை பிராட்டியோட தோள்களை மணந்தான் அப்படின்னு இருக்கு. அதனால அதுவும் ஒரு வைபவம், அந்த வைபவத்தையும் இங்க சொன்னதா இருக்கு. அதே சமயம் இப்ப மூணு சொல்லியிருக்காரு இல்லையா, மூணு சேர்த்து வச்சு இல்லாமல் துணி சேர்த்து வச்சா நிறைய அனுபவங்கிறது கிடைக்கும். அதனால முதல்ல கேயத்தீங்குழலோ திட்டம் அதுக்கு சொல்லும்போது சமஸ்துவஸ்துக்களும் நீராயும் குடல் உபதி கொண்டு அப்படிங்கிற அதாவது ஆச்சரிய மதுரமான கானம்னா எவ்வளவு மாதிரியும் அப்படின்னா அவர் பார்த்துல நான் உயிர் போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி மற்றவர்களெல்லாம் உயிர் போகும்படி மதுரமாக தானம் இருக்கணும், ரசிகர்கள் எல்லாம் உருகி போவார்கள். ஆனா கிருஷ்ணனுடைய வேறு காலத்துல ரசிகர்கள் மாத்திரம் இல்ல, ஒண்ணுமே இல்லாதவர்கள் எல்லாம் கூட ரசிகர்களா மாறி அவர்களும் உருகி போவார்களாம். அப்படி கேய தீங்குழல் உதிக்கும் அடுத்தது நிறைமேத்ததும் திவத்திலும் பசு நிறைமே பூகந்து நிறைமேத்தது நிறைமேத்த அருமையினபடியும் அப்படிங்கிறார். தீட்டிங்கிற பக்கத்தை காட்டிலும் இது ரொம்ப இஷ்டம் என்பது இஷ்டமான முசுக்கள் அப்படின்னு ஆச்சியார் கூட சொல்லியிருக்க. அதனால அப்படிப்பட்ட பரிமாடுகளை ரட்சி தருகிறான் அப்படிங்கிறது ரெண்டாம். மூணாவது கெண்டையும் தன் வாசக்கும் பின்னணித்தோர்கள் மணந்தும் அதுக்கு சொல்லும்போது இப்பதான் இந்த ரெண்டத்தையும் சேர்த்து சொல்ற பசுமேய்க்க எழுந்தருளின ஆயாசத்தால் வந்து சிரமமும் நப்பின்மை பிராட்டி பிரிகியால் வந்த சந்தாபமும் தீர்கைக்காக சிஸ்லோகாரமாக அவருடைய நெருதிசிய பிரேம கர்ப்பாதி சீதல திவ்ய அவலோகன அமிர்த வருஷ அபிஷீத்தனாக கதியை கொண்டிருந்தவாசிர அனந்த திகரன் திகந்தரான கபரி பரிமள அனுபவ நிறுவனை கொண்டு அவளுடைய நெருதிசிய சுகஸ்பர்சமான திருத்தோள்களோடே புலர்ந்தது உட்பட்டு அப்படின்னு சவிக்கிற. அதாவது தீங்குழலுக்கும் தானம் பண்ணலாம் நிறைமேய்த்ததும் அப்படின்னு என் பெருமாள் மாடு மேய்த்தான். மாடு மேய்க்க போய் சாயங்காலம் வரைக்கும் மாடு மேய்த்தது வரும்போது அதனாலே வரக்கூடிய சிரமம் அப்படின்னு இந்த சிரமம் போவதற்காக என்ன பண்ணணும் கேட்டா நல்ல ஒரு அபிஷேகம் பண்ணிக்க திருமணம் பண்ணா நல்லா குளிச்சா சிரமம் எல்லாம் போகும். அதனால எங்கம்மா இந்த சிரமம் போறதுக்காக நல்ல அமிர்தமயமான ஒரு வருஷத்திலே ஒரு மழையிலே குளிக்கணும் அப்படின்னு நினைச்சானா அந்த சமயத்துல இவன் சாயங்காலம் திரும்பி வரும்போது நப்பிண்ணை பிராட்டியுடைய திருக்கண் கடாட்சம் பட்டுதான் அதுவே அமிர்த வருஷத்திலே குளிக்கிற மாதிரி அறிவித்தான். நான் அப்படிப்பட்ட பிரேம கர்ப்பமான ஒரு கடாட்சத்தை நப்பிண்ணை பிராட்டி பண்ணிட முடியாது. இப்பதான் எனக்கு சிரமம் எல்லாம் போச்சு, இப்பதான் பாபம் எல்லாம் போயிருக்கு அப்படின்னு பகவான் நினைக்கிறான். சிரமம்னா மாடு மேய்க்கிற சிரமம், தாபம் என்ன இருந்தது பகவானுக்கு அப்படின்னு கேட்டான். நப்பிண்ணை பிராட்டி இத்தனை பிரிந்திருந்த தாபமே பெருந்தாபமாக இருந்துதான். அதனால அந்த சிரமமும் அந்த தாபமும் தீரும்படியாக கண்ணனை அபிஷேகம் பண்ணணும் என்பதாக நப்பிண்ணை பிராட்டி ஆனவர் தம்முடைய கடாட்சத்தினாலே அதுவும் அமிர்தமய கடாட்சத்தினாலே கண்ணனை அபிஷேகம் பண்ணாராம். அதனால சிசிரோபுசாரமாக அவருடைய நிறைவேற்றிய பிரேம கர்ப்ப அதிசீதல திவ்யாவலோக அமிர்தமய வருஷாசி அபிஷித்தனாய் கொண்டு அப்படிங்கிற ஆச்சரியமான வார்த்தை. இதெல்லாம் சிசுரோபுச்சாரம் குளிர்ந்த உபசாரம்னு அர்த்தம், வெயில்ல வாடி நடந்து வந்திருக்கப்படினாலே ஒரு குளிர்ச்சியான உபசாரம் பண்ணணும்னு அந்த அளவு ஒரு அமிர்தமாக செய்தால் எந்த குளிர்ச்சி இருக்கோ அந்த குளிர்ச்சி அவருடைய கடாட்சத்துல இருந்துடா கண்ணனை பார்க்கும்போது நமக்கே தெரியும். போக ஒருத்தருடைய பார்வை இருக்கு இல்லையா,
அந்த பார்வையிலேயே குளிர்ச்சியை கொடுக்க முடியும், அந்த பார்வையிலேயே உஷ்ணத்தையும் கொடுக்க முடியும், எல்லாத்தையும் கொடுக்க முடியும் இல்லையா? பார்க்கிற பார்வையிலேயே நம்மளை புசிப்பு விடுவார்கள், அப்படி கூட பார்ப்பார்கள் சில. பார்க்கிற பார்வையில பிரேமத்தோட பார்க்கும்போது நம்மளை எப்படியே ஆனந்தத்திலே குளிர்விப்பார்கள், அப்படி உண்டு. ஏன்னா உங்கள் பார்வையிலேயே மொத்தமும் தெரியும், கொஞ்சம் பார்வையிலேயே விருந்து படைக்கலாம். மொத்தமாக ஆகவே போடாமல் பார்வையிலேயே விருந்து படைக்கலாம், பார்வையிலேயே குசல பிரசம் பண்ணலாம், பார்வையிலேயே சிகிச்சை உபச்சாரங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாவற்றையும் பண்ணலாம். நம்ம வாயாலேயோ கையாலேயோ பண்ண வேண்டிய உபச்சாரம் மொத்தமும் கடாட்சத்தினாலே பண்ண முடியும். பார்வையிலேயே அத்தனை வீரியம் அப்படிங்கிறது உண்டு. அப்போ அபிநய பிராட்டி சகல தீவிர உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணும்படியாக அத்தனை பிரேமத்தோடு கூட கடாட்சி தருளினாலும் அதனாலே இவருடைய சாபம் எல்லாம் தீர்ந்தது அப்படின்னு அழகா சொல்ற. ஸ்ரீ ராமாவதாரத்துல ஒரு சமயம் பெருமாள் ரொம்ப தாபத்தோடு கூட ரொம்ப சிரமத்தோடு கூட களைப்போடு கூட வந்தார். எப்படின்னா ஜனஸ்தானத்துல 14,000 பேரோட யுத்தம் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி வரும்போது ரொம்ப களைப்பா இருக்கும் பெருமாள். இவர் ஒருத்தகே 14 பேரோட கூட 14,000 பேரோட கூட யுத்தம் பண்ணியிருக்கார். அதுவும் விடாமல் ஒரு முகூர்த்தம் யுத்தம் நடந்திருக்கு. இப்போ இந்த பலர் முகூர்த்தத்தை கிட்டத்தட்ட 3 மணி காலத்து யுத்தம் நடந்திருக்கு. அப்போ இத்தனை நாள் விடாம யுத்தம் பண்ணி அந்த களைப்போடு கூட பெருமாள் வரும்போது இவனுடைய களைப்பை ஆற்ற வேண்டும் அப்படின்னு பிராட்டி நினைச்சாராம். அதனால பிரசாரம் பரிகரிப்பது அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும். சந்திருத்வா சத்ருகந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பகுவ கிருஷ்ணா வைதேகி பர்த்தாரம் பரிசஸ்தே அப்படின்னு. இந்த களைப்பை நீக்குவதற்கு இத்தனை நாள் பட்டு அந்த களைப்பு இருக்கு இல்லையா, இந்த களைப்பை போக்குவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பிராட்டி பார்த்தாராம். இதுக்கு வந்து ஒரு கோதாவரி நதியில அப்படியே எம்பெருமான் ஸ்நானம் பண்ணா கூட அந்த களைப்பு செத்துன்னு போகாது. அதனால உடனடியாக இந்த களைப்பை போக்க வேண்டும் என்பதற்காக கோதாவரி நதியை காட்டிலும் பரம சீதளமாக இருக்கக்கூடிய தம்முடைய திருமணிகளாலே எம்பெருமானை இருக்க ஆலிங்கனம் பண்ணி கொண்டார். பர்த்தாரம் பரிசஸ்தே அப்படின்னு வால்மீகி கொண்டார். அந்த ஆலிங்கத்தாலே எம்பெருமான் ஸ்ரீராமனுக்கு இருந்த களைப்பு மட்டும் போச்சு. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய துக்கங்கள் என்னென்ன போயிட்டு, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன புண்ணுகள் இருக்கோ அதுக்கெல்லாமும் கொடுத்த மாதிரி இருக்கு. அதனால எல்லாம் சரியாக கொடுத்து என்பதற்காக சுவாமி தேசிகன் இப்படி சுவாமி தேசிகன் சாரிப்பார். அப்போ அத்தாரம் பரிசுத்தே அப்படின்னு சொல்லும்போது எப்படியானால் அந்த ஆலிங்கனங்கள் சகல கலைப்பையும் போக்குறதோ 25 வருஷமாக எம்பெருமானை நிர்வாகம் பிராட்டியான அந்த சமயத்துல கல்யாணம் 25 வருஷம் அது கிட்டத்தட்ட அந்த 25 வருஷத்துல அவர் இதுவரை ஆலிங்கனம் பண்ணவே இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆலிங்கனத்தை பண்ணார் பெருமாளுக்கு அப்படின்னு ஆச்சரியமாக அர்த்தம் சொல்லுவார்கள். அந்த ரீதியிலே நப்பிசை பிராட்டியானவர் இத்தனை கலைப்புடன் காட்டில காட்டில போய் வந்தாலே காடுகளில் போய் பசுமாடுகளை எல்லாம் மேய்த்து விட்டு எம்பெருமான் வரும்போது அவனுடைய களைப்பு பேர வேண்டும் என்பதற்காக சிசுரோபச்சாரமாக தன் கடாட்சத்தினாலேயே அவன் களைப்பை மொத்தத்தையும் போக்கி விடுவார். அது மட்டும் இல்லாம வாசப்பூடல் பிண்டை அப்படிங்கிறார். வாசப்பூடல் அப்படின்னா ததிய புண்ணிய தந்த வாசிக அனந்த திகந்தராள கபரி பலிமல அனுபவ நிறத்தாய் கொண்டு அப்பினை பிராட்டி அங்க இருக்க காத்திருந்து விட்டார் அப்படிங்கிறது 1 கிலோமீட்டர் முன்னாடி தெரியுமா. அப்படிப்பட்ட வாசனை அனந்த திகந்தராளம் அப்படின்னா வாசனை வீசும்படியான அற்புதமான சிறிய பரிமளத்தை கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். ஆமோதவன்யம் அதிகச்சேரி மாளிகாதி தோபித்திய புதிகாலம் வாசிக்காதி அப்படின்னு சுவாமி சேசியன் சொல்றாரு இல்லையா. எம்பெருமான் ஆண்டாளுடைய மாலையை தான் தூடிக்கொண்டான் எதற்காக அப்படின்னு கேட்டா பெரியாழ்வார் வந்து நித்திய மாலையை சமைத்து கொடுக்கிறார் எம்பெருமானுக்கு. பல விதமான புஷ்பங்களை எல்லாம் கொண்டு வந்து மாலையை சமைச்சு கொடுக்கிறார். எத்தனையோ விதமான புஷ்பங்கள், எத்தனையோ விதமான கந்தங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா கூட ஆண்டாள் திருமேனி பட்டு வந்து இருக்கக்கூடிய ஒரு புஷ்பம் இருக்கு இல்லையா, ஆண்டாள் திருமேனி மட்டும் இல்ல ஆண்டாள் திரு குதிரைகளே பட்டு இருக்கக்கூடிய புஷ்பம் இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னும் வாசனை நினைக்கலாம். அது எம்பெருமானுக்கு தெரியும் அந்த வாசனைங்கிறது. அதனால அதற்காக எம்பெருமான் வந்து ஆசையோட காத்திருந்து ஆண்டாள் திருக்கோவிலிருந்து அந்த புஷ்பங்கள் அப்படின்னு அதை எல்லாம் ஏற்றுக்கொண்டானா. அந்த மாதிரி நப்பிலை பிராட்டியினுடைய திருக்குள்ளிருந்து வரக்கூடிய ஒரு வாசனை அப்படிங்கிறது அந்த திக்குகள் மொத்தமும் வியாபித்து இருக்கார். கண்ணனுக்கு அப்பவே மெதுவாக சிரமம் எல்லாம் போகாது, என்ன நல்ல வாசனையா இருக்கிறதே என்பதாக அதை நினைத்தது கட்டாட்சம் கூட அப்புறம் தான் முதல்ல வாசனை வாசனை வந்துருமா. ஆராதாசீத் அதுல துளசி சௌமிய கந்த சமீரா
அப்படின்னு ருக்மிணி பிராட்டி விவாகத்தை கண்ணன் எப்போ வரப்போறான்னு ருக்மிணி பிராட்டி காத்துருக்கார். கண்ணுக்காக ஓலையெல்லாம் அனுப்பிச்சார். கண்ணனும் வருவான் அப்படிங்கிற ஒரு செய்தி மாத்திரம் வந்துருக்கு. கண்ணன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். அந்த பிராமணர் ஒருவர் அவர் வந்து தன்னுடைய செய்கை மூலமாக சொல்லிட்டார். கண்ணன் வந்து எப்போ வரப்போறான்னு காத்துருக்காரு. அப்போ பிரியா அம்மாசரி ராத்திரி ஆயிடுச்சு. அண்ணா நானா விடுதா கல்யாணம் இவங்க சமயம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுவதுன்னு ருக்மிணி பிராட்டி பார்த்துன்னு இருக்கும்போது இப்போ கண்ணன் வருவானா வருவானான்னு இப்படி கண்ணன் நிமிர்ந்து பார்க்க முடியல அப்படி நினைச்சுன்னு இருக்கும்போது அந்த சமயத்துல நொம்னு ஒரு வாசனை இருக்குதான். என்ன கேட்டா துளசி வாழை. துளசி வாழையுடைய வாசனை கண்ணன் வருவதற்கு ஒரு கிலோமீட்டர் முன்னாடி இருக்கும்போதே அந்த துளசி மாலை வாசி வாசனை வந்துதான். உடனே ருக்மிணி பிராட்டி புரிஞ்சு விட்டார் கண்ணன் வந்துட்டான் அப்படின்னு. அப்புறம் பாஞ்சதன்ய பிரணாதா அது காதுக்கு முதல்ல மூக்குக்கு ஆனந்தம் அது காதுக்கு ஆனந்தம். என்ன கேட்டா பாஞ்சதன்ய பிரணாதம் கேட்டுதான் கண்ணன் வேறான் உடனே அதுல இன்னும் சந்தோஷப்பட்டார். அதுக்கப்புறம் கண்ணுக்கு ஆனந்தம் என்ன கேட்டா கண்ணனே நேர வந்து நின்றுட்டான். முன்னாடி வந்து கண்ணன் வந்து நிக்கிறான் பக்கத்திலேயே. உடனே அது தன்னுடைய ஓரக்கண்ணாலே பார்த்தார். அடுத்தது என்ன கேட்டா நேரம் அந்த கண்ணன் கிட்ட போனா கண்ணன் தன்னுடைய திருக்கையாலே ருக்மிணி பிராட்டியுடைய திருக்கையை இச்சு தேர்ல ஏற்றிருந்தா அப்போ கைக்கு ஆனந்தம் ஆயிடுச்சு. அப்ப எல்லாத்துக்கும் மூலமாக முதல்ல அந்த வாசனை வந்தது இல்லையா சரியாக சொல்வது வந்து ருக்மிணி பிராட்டிக்கு கண்ணனுடைய வாசனை மாதிரி இப்போ கண்ணனுக்கு நப்பிண்ணை பிராட்டியுடைய வாசனை அப்படிங்கிறது பரம போக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தோல்கள் மகசிடும் அப்படின்னு சொல்றாரு. அவளுடைய நிறதிசைய சுகஸ்பரிசமான திருத்தொழில்களோடைய உணர்ந்தரும் அப்படிங்கிறார். அந்த தோள்களிடையே கண்ணன் வந்து சேர்ந்து இருந்தான் அப்படின்னு அர்த்தம். அந்த தோள்களிலே தான் கலந்து இருந்தான் அப்படின்னு அர்த்தம். அது நேர்த்திசை சுகஸ்பரிச அப்படின்னு எத்தனை இந்துமானார் சொல்கிற மாதிரி ரொம்ப அளவில்லாத ஒரு சுகஸ்பரிசத்தை கொடுக்கக்கூடிய அந்த தோள்களோடு கண்ணன் சேர்ந்திருந்தான் என்று அர்த்தம். உட்பட மற்றும் பல இதெல்லாம் ஒரு உதாரணம் தான். இதே போல இன்னும் எத்தனையோ இருக்கு. மற்றும் பல போட்ட இதெல்லாம் எவ்வளவும் சொல்ல முடியாது. ஒரு உதாரணமாக இப்போ வாசப்பூங்குழல் பெண்மை தோள்கள் மகந்ததும் அப்படின்னு சொல்லலையே. இதே ஒரு உதாரணமா வச்சிருக்கோம். உதாரணமா வச்சு பார்த்தா என்ன இருக்குன்னு கேட்டா நப்பிணை பிராட்டியை மணந்ததும் அப்புறம் ருக்மிணி பிராட்டியை மணந்ததும் அப்புறம் சத்யபாமா பிராட்டியாரை மணந்ததும் அஷ்ட மகிழ்ச்சிகளை மணந்ததும் 16,000 பெண்களை மகந்ததும் இப்படி நிறைய போயிட்டே இருக்கணும். உதாரணத்துக்காக சொன்னதுதான் உட்பட மற்றும் உள்ள சர்வ திவ்ய சேஷ்டிதங்களையும் நினைந்து அப்படிங்கிறது. இது மாதிரி இன்னும் என்னென்ன திவ்ய சேஷ்டிதம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இது எல்லாமே மாயப்பால பிரான் தன் செய்கிறேன் இந்த மனம் குறைந்து மாயக்கோல பிரான் ஆச்சரியமான மாயம்னா ஆச்சரியம் குளம்னா அது அச்சியமான ஒரு சேஷ்டிகள் அழகான சேஷ்டி. அச்சியமா இருந்தா மாத்திரம் போறாரு அழகாகவும் இருக்கணும். அழகா இருந்தா மட்டும் போறாரு ஆச்சரியமாகவும் இருக்கணும். அது கிருஷ்ணனுடைய சேஷ்டி இருக்கும். என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டா 16,000 பேரை விவாகம் பண்ணிட்டாரோ அது ஆச்சரியம். எத்தனை ஆச்சரியம் யாரால லோகத்துல யாரால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒருத்தரால் 16,000 பேரை விவாகம் பண்ணிட்டு 16,000 பேரோட கண்ணன் கொடுத்தன நடத்திருக்கான் அப்படின்னா இதை காட்டுற லோகத்துல ஆச்சரியம்னு வேற எதுவுமே இருக்க முடியாது. என்னைக்குமே இருக்க முடியாது. அதுல என்ன அழகு அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த 16,000 பேரும் பரம ஆனந்தத்தோடு கூட கண்ணனோட கொடுத்தனம் நடத்தினார்கள் அப்படிங்கிறாரு. ஏன்னா நாரதர் வந்த இத்தனை பேர் விவாகம் பண்ணிட்டு இருக்கானே சமாளிக்கிறதும் பார்க்கலாம்னு இருக்க. ஆனா அவர் பார்த்து பிரமிச்சு போட்டார். ஏன்னா 16,000 பேரும் பரம சந்தோஷத்தோடு கூட இருக்கார். கண்ணன் என் கூட இருக்கான் கண்ணன் என் கூட இருக்கான் என்பதாக கண்ணனுடைய பரிபூர்ணமான ஒரு அனுபவத்தை பெற்று அவர்கள் ஆனந்தமாக இருந்தார்கள் அப்படின் போது அப்ப நார்வர் பார்த்து கண்ணன் கிட்ட சொன்ன ஆச்சரியம் கண்ணா உன்னுடைய மாயத்தை இப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னார். அதனால அந்த ரீதியில ஆச்சரியமும் இருக்கணும் அழகும் இருக்கணும். வெறும் ஆச்சரியமா செய்து கடைசியில் அல்லாடுறான் அப்படிங்கிறது கிடையாது. அப்பினை பிராட்டி விவாகத்திலையும் அப்படிதானே எத்தனை மாயங்கள் இருக்கு எத்தனை அழகு. அதனால மாயக்கோல பிராந்தன் ஆச்சரியமும் அழகும் சேர்ந்த கோலம் தான் எம்பெருமானுடைய திவ்ய லீலைகள் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு என்ன அர்த்தம்னா மாயக்கோல பிராந்தன் அப்படின்னா ஆச்சரியமான அழகை உடையவன் ஆச்சரியமான திருக்கோலத்தை உடையவனான மாயம்னா ஆச்சரியம் அர்த்தம். இப்படி ஆச்சரியமான திருக்கோலத்தை உடையவன் அப்படிங்கிற அதாவது எம்பெருமானுடைய ஒவ்வொரு திவ்ய கோலம் இருக்கு இல்லையா அதாவது திவ்ய சௌந்தர்யம்
முதல்ல பார்த்தோம்னா கேயத்தின் குழல் ஊதித்தும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. எம்பெருமான் வந்து உள்ளவங்களை ஊதினான் அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த சமயத்துக்கு வேணுகோபால கிருஷ்ணன் இருக்காரு, வேணுகோபால கிருஷ்ணன் அவருடைய அழகையெல்லாம் பார்க்கணும். வேணுகோபால கிருஷ்ணனுடைய அழகை நம்ம இப்போ எல்லாம் பல இடத்துல தெரிவிக்கும் போது ஆச்சரியமாக இருந்துட்டு இருக்கு இல்லையா. அந்த மாதிரியாக அது மாத்திரமில்லாமல் கோவிந்தன் குழல் போட்டு ஊதின போது அப்படின்னு சொல்றார். கோவிந்தன் குழல் குழு உதின போது பறவையின் கணங்கள் பூத்து வந்து படுக்காது கிடக்க கறவையின் கணங்கள் கால்வரப்பிட்டு தவிழ்ந்திறங்கி தெரியாட்ட கில்லாவே அப்படிங்கிற வேறுபாடம் பண்ணும்போது இந்த ஆச்சரியங்களை கருது மாத்திரம் இல்லை, எம்பெருமான எத்தனை அழகா இருக்குதான் அப்படிங்கிற செங்கன் கூட செய்ய வாய் கொப்பளிப்ப வேறுபாட்ட வாய் கொப்பளிச்சிருக்கும் கண்ணெல்லாம் சிவந்திருப்பான். சிறுதிரங்கள் தலவி பரிமாறினால அந்த வேறுபாட்டை தலவி பரிமாறி கொண்டிருக்க அப்ப இந்த அழகை பார்ப்பதற்காகவே எல்லாம் வரும். இப்போ பசுமாடுகள்லாம் என்ன பண்ணுன்னு கேட்டா, காலாலே எம்பெருமானுடைய கானத்தை கேட்டுக்கொண்டு முகத்தை அப்படியே மேல் நீட்டி கண்ணனுடைய முகத்தையே பார்த்துக் கொண்டிருக்குமா. குருவையர் பூர்வம் கூடலிப்ப பூர்வம் இருக்கும் இல்லையோ, அதுல எத்தனையோ கதைகள்லாம் இருக்கு. அந்தந்த கானத்துக்கு ஏற்ற மாதிரி புருவத்தை கலைத்தும் நெடுத்தும் உயர்த்தியும் வாழ்த்தியும் இப்படி பல வேடிக்கை எல்லாம் பண்றான். அப்போ கேயர் தீங்குழல் ஓதின போது அவன் மாயக்கோல பிரானாக இருக்கான், ஆச்சரியமான கோலப்பிரானார். நிறை மேய்த்ததும் அந்த மாதிரி மாடு மேய்த்த போது என்ன அப்படின்னு கேட்டான்னா, எம்பெருமான் மாடு மேய்த்து விட்டு காடிலிருந்து அப்போ இவனுடைய வேடத்தை உண்டு காணே இந்திரன் போல் வரும் ஆயிரம் வேடத்தை சொல்றான். எத்தனை அழகா வரா பத்தியும் கடைகளும் பொங்கலும் ததும்பி அப்படின்னு ஆரம்பிக்கிறான். உருகாது உருகாது அப்படின்னு ஒரு காதல ஒரு பூ ஒரு காதல் இன்னொரு பூ அப்படி மேல கதைகள்லாம் விழுந்துருக்கு. அப்போ கண்ணன் வந்து வரக்கூடிய அழகு சொல்லும் இந்த அழகை வந்து பாருங்கள் அப்படின்னு யசோதை பிராட்டி கூப்பிடுவதாக பெரியாழ்வார் பாசுரத்தில் இருக்கு, பாகவதத்தில் இந்த விஷயம் இருக்கு. அப்படி மாடு மேய்த்து விட்டு கண்ணன் வரக்கூடிய அழகு அப்படின்னா அது ஆச்சரியமான அழகு. மன்னார்குடைய சதிக்கிறார், மன்னார் சதிக்கிறார் மாதிரி அது ராஜமன்னார் இந்த கூட மாடு மேய்க்கிற கோலத்துல அங்கேயும் அழகா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஆச்சரியமான ஒரு பாலிப்பின்னே வருகின்ற கடல்வண்ணன் வேடத்தை வந்து காணேன். அமைச்சதே கண்ணன் இருக்காங்க அவருடைய வேடத்தை வந்து காணிகள் ஞானத்தில் புத்தகை பெற்றார் அங்கே நானே மற்ற ஆர்வம் இல்லை அப்படின்னு தன்னுடைய பெருமையாகவே எதிரை பிராட்டி சொல்றார். என் பையன் அழகு அழகுதான் நம்ம சொல்றா இல்லையா, அந்த மாதிரியாக ஒரு அழகான வார்த்தையை சொல்றார். அதனால அப்பவும் மாய கோகப்பினான் வாசப்பூங்குதல் பெண்ணை தோல்கள் கலந்ததும் பிராட்டியோடு சேர்ந்து இருக்கும்போது அப்பவும் அவன் மாயா கோலப்பிரானாக ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறானா என்ன கேட்டா, அழகா சாட்சா சுவாமி சொல்றார், நீலா பரிசுங்க சௌபாகியத்தாரே அத்தியாச்சரியமான அழகையும் அப்படி அங்கிருந்து வரும்போதே அழகா இருக்காங்க. ஆனா லீலா பரிசுங்கம் அப்படின்னு நவீன பிராட்டிகளை பரிசுங்கம் ஆன உடனேயே அப்ப இன்னும் அழகு நன்னா கூடுமா, இன்னும் பிரகாசம் முகத்துல இருக்குமா, இன்னும் சிறுமையினு நன்னா பொறி குற்று அழகாக இருக்குமா. அப்படிப்பட்ட அத்தியாச்சரியமான அழகையும் தற் குஜகுங்கும சந்திர மிருகமதாஞ்சன மிருகாங்கனை உடையவனான அந்த அடையாளத்தோடு கூட நப்பின்னை பிராட்டியே ஆயினம் பண்ணிட்டு வந்திருக்கான அந்த அடையாளத்தையும் இருக்கும். ஏன்னா முன்னாள் இல்லையே இப்ப என்ன அப்படின்னு கேட்டா, இப்பதான் நப்பினை பிராட்டி ஆரங்கம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லும்படியாக அத்தனை பிரகாசத்தோட கூட சோபையோடு கூட இருப்பான். அப்படிப்பட்ட மாயக்கோலப்பிரான் ஆச்சரியமான அழகை உடையவன். இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, ஏற்கனவே இருக்கக்கூடிய அழகு இருக்கு இதனாலையும் அழகை ஏற்றுக்கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். மாயக்கோலப்பிராந்தன் செய்கை நினைந்து மனம் குழைந்து இவனுடைய இந்த ஆச்சரியமான திமுக ஐஸ்வரியங்கள்லாம் நினைந்து மனம் குறைந்தே என்னுடைய மனமே அப்படி குறைந்து உருகி நிற்கும் போது நேயத்தோடு கழிந்த போது ரொம்ப அத்தியந்த ஸ்நேகத்தோடு
சமம் யார் அப்படிங்கிற எனக்கு எவ்வுலகம் நிகரே, எவ்வுலகம்னா எந்த உலகத்தவர்கள் அர்த்தம், எந்த உலகத்தவர்கள் எனக்கு சமமாக இருப்பார்கள் எம்பெருமானை நான் அனுபவிக்கும் போது அப்படின்னு சொல்ல, எந்த உலகத்தவர்கள் நிகர் அப்படின்னு சொன்னா திருநாட்டில்தான் சதுர்த்தர் உலகம் என்கிறான்னு பிள்ளை நினைக்கணும். திருநாட்டில் இருக்கவர்கள் கூட இந்த அனுபவம் கிடைக்காது, அந்த நேயம் நினைத்து நினைத்து காலம் கழித்தவர்கள் அப்படிங்கிற அனுபவம் அங்கேயே கிடைக்காது இல்லையா? ஏன்னா சேர்வனராதனை சேவித்து கொண்டிருப்பார்களா இருக்கும். கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபாடுங்கிறது இங்கேதான் நிறையா இருக்கு. அது நமக்கு சேர்வன் யாரு அப்படிங்கிறத தெரியாது. ஏதோ சாஸ்திரத்தை ராமஹரி திருப்பாக்கிறதுக்கான ராமஹரி, ஆனா கண்ணனுடைய திவ்ய சேஷ்டங்கள்னாலே கண்ணன் வந்து நம்ம மனசுக்குள்ளே இருக்கான். அதனால அதை ஆழ்வார் நினைத்து இப்படி அனுபவிக்கிற எனக்கு திருநாட்டில்தான் சதுசர் உளரோ, சீவண்டத்திற்குரிய நித்திய சிந்தான் எனக்கு சமம் ஆவாரோ அப்படின்னு தன்னுடைய பரம பாக்கியத்தை பேசுகிறார். அடுத்த பாசுரம், நிகரில் மல்லரை சென்றதும் நிறை மேய்த்ததும் நீளடங்கை சிகரமா கடிகட்டதும் இவை போல் வனவும் பிறவும் புகர்கள் சோதிப்பிராண்டன் செய்க நினைந்து புலம்பி என்றும் நுகர்வைகள் வைகப்பெற்றேன் எனக்கு என் தனக்கு சமமில்லாத மல்லர்கள் அவர்களை எம்பெருமான் யுத்தத்திலே வதம் பண்ணான் என்ற ஒரு நிலை, பசுமாடு மேய்த்தது என்கிற நிலை, மிகவும் நீளமான தும்பிக்கையை உடைய அலை சிகரம் போன்ற குவளையாபீடம் என்கிற யானையை சம்ஹாரம் செய்தான் என்கிற வைபவம், இன்னும் இதே போல இன்னும் பல வைபவங்கள், இதெல்லாம் எம்பெருமான் செய்தருளினான். எம்பெருமானுடைய தேஜத்தோடு இருக்கக்கூடிய இந்த எம்பெருமானுடைய திவ்ய சேத்திரங்களை நினைந்து அந்த நினைவின் பலனாக அதே வாயாலே புலம்பி நான் என்றென்றுமே எம்பெருமானையே அனுபவித்துக் கொண்டிருப்பேன். அப்போ எனக்கு என்னை நோவுதுவே, எனக்கு என்ன இது கஷ்டம் அப்படின்னு, இப்படியான பின்பு எனக்கு கஷ்டமே ஒன்றும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதாவது அனுபவம் நன்னா இருக்கும்போது, பூர்ணமான அனுபவம் இருக்கும்போது பெரிய பெரிய கஷ்டங்கள்லாம் கூட சின்ன கஷ்டமா போயிடும். நமக்கே பரிபூர்த்தியான ஒரு அனுபவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ யாராவது கஷ்டம் சொன்னா அது போனா போயிட்டு போற அப்படின்னு சொல்லிடுவோம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அந்த மாதிரி எனக்கு சாதாரண கஷ்டமும் எதுவும் கிடையாது. இனிமேல் ஏதாவது கஷ்டம் வரணும் அப்படின்னா இப்ப நான் அனுபவிக்கிறதுக்கு விஷயம் இல்லாமல் கஷ்டப்படணும். ஆனா இத்தனை விஷயம் கண்ணன் கொடுத்துருக்கும் போது எனக்கு அந்த கஷ்டமும் கிடையாது, இல்ல அனுபவிக்க முடியாமல் கஷ்டப்படணும் அதுவும் கிடையாது, அனுபவிக்கும் வழியாக கண்ணனே ஏற்பாடு பண்ணியிருக்கிறபடினாலே என்று அர்த்தம். இந்த பாட்டிலே சொன்னது மூணு விஷயங்கள். ஒன்று, நிகரில் மல்லதை நிகரில் மல்லரை சேற்றதும் அப்படின்னு, நிகரில்னா தனக்கு சமமானவர்கள் இல்லாத அப்படின்னு அர்த்தம். கம்சன் இந்த மாதிரி மல்லர்களை ஏற்பாடு பண்ணா முக்கியமான இரண்டு மல்லர்கள் கூட அவனுக்கு உபகாரியா இரண்டு மல்லர்கள் ஆக நாலு மல்லர்கள், மல்யுத்தம் செய்பவர்கள், கண்ணனோட கூட யுத்தம் பண்ணுவதற்காக ஏற்பாடு பண்ணான் கம்சன். ஆனால் அந்த மல்லர்களை எம்பெருமான் கொண்டான் அப்படின்னு மதுரமான நகரத்திலே நடந்த ஆச்சரியமான வைபவம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, நிகரில் மல்லரை சேற்றவும், தனக்கு நிகரானவர்கள் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய மல்லர்கள், அவர்களோடு யுத்தம் பண்றதுன்னா எல்லாரும் பயப்படுவாராம், கிட்டேயே வரமாட்டாளாம். அப்படிப்பட்ட மல்லர்களோடு யுத்தம் பண்றதுக்கு இப்ப ரெண்டு குழந்தைகள் வந்து நின்றாங்க, இவரெல்லாம் சின்ன பசங்க தானே, யாரு பலராமனும் கிருஷ்ணனும், அதை பார்த்த உடனே அந்த மல்லர்கள் எல்லாம் சிரிப்பார்கள். எங்களுக்கு சமமா வாட்ட சாட்டமாக யாரோ ஒருவர் தோலை தட்டி கொண்டு மலை போல இரு மலை போல எதிர்ந்த மல்லர் அப்படிங்கிற பெரியவர், அந்த மாதிரி மலை போல யாராவது இருப்பவர்களாம் பார்த்தேன், சின்ன பசங்க பொடி பசங்க இவர்கள் எல்லாம் வந்திருக்கார்களே அப்படின்னு தோணும். அப்போ நிகரில் அப்படின்னா அதுக்கு ரெண்டு அர்த்தம், என்னன்னா அவர்களுக்கு சமமான மல்லர்கள் கிடையாது அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டா, இந்த யுத்தம் இருக்கையோ இது சமமானவர்களுக்கு நடக்கலையோ, ஏன்னா கண்ணனோ ரொம்ப வயசுல சின்னவன் ஆனா இவர்களோ வயசுல பெரியவர்கள், கண்ணனோ சிறு உருவத்திலே இருக்கக்கூடியவன் இவர்களோ நல்ல மலை போல இருக்கக்கூடியவர்கள், கண்ணனோ அத்தியந்த சுகுமாரமான திறமையின் உடையவன் இவர்களோ கரடு முரடான ஒரு மேனியை உடையவர்கள், இப்படிலாம் இருக்கும்போது இவர் ரெண்டு பேருக்கும் எப்படி சமமா இருக்க முடியும்? அதனால கண்ணனுக்கு சமமா ஒருத்தரோட கூட கண்ணன் யுத்தம் பண்ணான் அப்படின்னா சின்ன பசங்க சின்ன பசங்களோட விளையாடினா நல்லா இருக்கும், சின்ன பசங்களோட பெரியவர் வந்து விளையாடுனா எப்படி இருக்கும்? அதனால நிகரில் ஒரு நிகர சமமா இல்லையே அப்படின்னா
वाटे इवे सम सर्टिफिकेटर मुस्टिकन रे मलये चानूर मुस्टिकन सामान यार कमीशन सर्टिफिकेट निकर मल अब सर्टिफिकेट वो अट्ठे युद्ध कणन युद्ध जयिता अभी युद्ध पड़ोबूड अगेव युद्ध अभी युद्ध समे समेल कटा मल युद्ध इवेंटर युद्ध वेड़ पाको कमसन मुस्टिकनों युद्ध पड़ी कटा युद्ध वेड़ पाको चेन पैन वे पैन वे पन्न पैन वे मल मेरी इवन युद्ध पड़ोस अन्ना अन्नवे सम युद्ध इवन सुमार आना कर मुरान युद्ध समे अब अंगाला यार आयुपुरुत मधुरा नगर इकोल न समम युद्ध न समम युद्ध युद्ध सरी सरी अभी अगर महर्षि नया न समम युद्ध युद्ध समे अब इत पाता कणन के आच्चय इवर विषय कणन यावेद कणन इवे अड़ा अय्यो पाव कणन के आयन इवर अणन रसीचा इवे प्रेम प्रीति एतना आशोड़ इवेल्ला आना महर्षो अंत अभिप्राय सम युद्ध इन सम युद्ध अब महर्षि कणा नहीं सर्वेवर उन्नोड़ युद्ध पड़े दैव जय बनोड़ा नहीं युद्ध पड़ा ओर न्याय रावणन कंसन इवेलोड़ हिरण्यक्षन हिरण्य केतु अंदा पर्व यदो मनुष्य रे पिछड़ी युद्ध पड़ोड़ा एपी समे सम युद्ध पड़ाले अवे सम युद्ध कम इव युद्ध पड़ेलो इनमें क्या अब कणन स्रीता है वेड़ा इन लीलिए पांग अब मत पे लीले पाटा कणन अनायास लीले पाटा आह निकर समव लोक कमसाल कणन सम निकर मलरे कणन अनायास उन्मुखीभूत सुकुमार तनुरुहरी वज्र कठिन भोग शरीरोयम महासुरः न समम युद्धमित्याहुः मधुरापुर योषिता सुकुमार बालनान तनक वज्र गेडि कठिन महत्तर घोर शरीर अत्यंत विषदृशरान अब साक्षात स्वामी साधिकर अभी अब मलरे अनायासमा को अब नसुवाड़ी मेयिच्चदुं मैं मतलब मेयिक्कुम इष्टत्तोड़ पशु मेयिच्चदुं अंदर अब अलग और व्याख्यान पड़ा इवन पशु मेयिक्कुम अंदर रे मल कलान अब बाड़ मेयिक्कुम अनायास व्यापार बाड़ मेक कष्टम पड़े ना नाम वो पड़ा वेड़काल मेपान कन्न इन माडल अब बाटे मेजिटेट अब बाटे वो इन वेड़काल और पाटे वे अट्ठे पड़ा इन तिर अद्कुला मेजा पड़ो तिरंगी वांगो अब अद्कुन अद्कना तिरंगी उमुना नदी की पोल अगर तीर्थम चापड़ा अद्कुट उड़े पशु माड़ा अंदर पड़ो कणन माड़े मेत अभी तींगी नाट मेत मेपद ऊदे मेत कड़ी वेणुगान कड़ी अरे पाल कर पाल करीना गोपालन कुरले पेट अभी अंदर नया पाल करी इंवे कोलो
இது அனாயாசமாக கண்ணன் செய்யறாமா மாடு மேய்க்கிற மாதிரி இவர்களெல்லாம் நல்லா துவம்சம் பண்ணிட்டு வருது எப்படி இப்படி அனாயாசமா பண்ண அப்படின்னா நான் எங்கூர் மாடே மேய்ச்சிருக்கேன் இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றான் அந்த அளவு அவர்களை ஒண்ணும் இல்லாமல் லீலையாக செய்தருளினான் அப்படின்னு காமிப்பதற்காக இப்ப அதை எடுத்திருக்கார் பிள்ளான் சாதிக்கிறார் பசு மேய்த்தருளி விளையாடினா போனே அனாயாசேன செய்தருளின அதிபல பராக்கிரமம் அல்ல கிரிவர சதிர்ச்ச நிரவதிக பல குவலையாபீட பிரபிருதி பிரதிகூல நிரசன ஸ்வரூப சர்வதிவ்ய சேஷ்டிதங்களையும் அனுபவித்து அப்படிங்கிறார் மொத்தத்தையும் போட்டறிங்க இப்படி மலை போல இருக்கக்கூடியவர்கள் மாடு மேய்க்கிற மாதிரி அனாயசமாக விளையாட்டாக பண்றோம் அப்படியே மாடு மேய்க்கக்கூடிய ஒன்று காண்கு அவருக்கு மாடு மேய்க்கிறதுங்கிறது பெரிய காரியம் கிடையாது நமக்கு எல்லாம் பெரிய காரியமா தோணும் ஆனா எப்பவும் மேய்க்கிறவன் கிராமங்கள்லாம் பார்த்தா தெரியும் மாடு மேய்க்கிற என்ன பண்ணுவான் கேட்டா மரத்தில் உட்காந்து போகும் ஒன்றும் பண்ண மாட்டான் மரத்தில் உட்காந்து ஹாய் அப்படின்னா அது எங்க போனோமோ அங்க போகும் எங்க திரும்பணும் அங்க வரும் ஒன்றும் பண்ண மாட்டான் அந்த மாதிரியாக அனாயசமாக இவர்கள் எல்லாம் ஒன்றான இருக்கும் அது மட்டும் இல்ல மூணாவது என்னன்னு கேட்டா நீள் நெடுங்கை சிகரமா கலிரத்தவும் பெரிய கை இருக்கான் இந்த குலையாபீடங்கிற யானைக்கு சிகரம் போல இருக்கான் சிகரம் போன்ற பெரிய கலிரு அப்படின்னா ஆண் யானை அப்படின்னு இருக்கும் அதை அட்டதும்னா ஹிம்சை பண்ணி ஒழித்ததும் அப்படின்னு இருக்கும் நீள் நெடுங்கை அப்படின்னு அதுக்கு தனியா அவனு சொல்றான் ரொம்ப பெரிய கை நெடுங்கைனா பெரிய கைன்னு அர்த்தம் நீள் நெடுங்கை அப்படின்னா என்ன சொன்னா பெரிய பெரிய கை ரொம்ப நீளமான நீளமான கைன்னு அர்த்தம் எல்லா யானைக்குமே தும்பிக்கைங்கிறது நீளம் நமக்கு தெரியும் இந்த யானைக்கு விசேஷமாக தும்பிக்கை ரொம்ப நீளமா அதனாலே அந்த யானை என்ன பண்ணும் கேட்டா அந்த தும்பிக்கையை காட்டியே எல்லாரையும் பயம் இருக்கு அது கிட்ட போறதுக்கே பயப்படுவார்கள் கண்ணனையும் என்ன பண்றேன்னா தும்பிக்கைக்குள்ள வளைத்து போட்டு அவனை தூக்கி எரிஞ்சு விடும் யாரா இருந்தாலும் அப்படிதான் அது நினைச்சிட்டு இருக்கு ஆனா அப்படி அந்த தும்பிக்கை கொள்ளும் யானை என்ன பண்றதுன்னு கேட்டா தன்னுடைய தும்பிக்கையினாலே கண்ணனை பிடித்து வளைத்து தூக்கி எரிஞ்சு விடலாம் அப்படின்னு நினைக்கிறது ஆனா கண்ணன் என்ன பண்றான்னா அவனுக்கு இந்த தும்பிக்கைங்கிறது விளையாட்டு காமனா இருக்கு உடனே கண்ணன் என்ன யானையுடைய தும்பிக்கைக்கு ஆப்பிடாமல் யானையுடைய அடியிலே பூந்துட்டான் அது எட்டி எட்டி பார்த்துட்டு மறுபடியும் மேல வர மறுபடியும் கீழே போறான் மறுபடியும் இந்த பக்கம் போறான் அந்த பக்கம் போறான் அந்த தும்பிக்கைக்கே ஆப்பிடாமல் கடைசியில கண்ணன் வந்து அந்த தும்பிக்கை பிடிச்சிருந்தான் பிடிச்சிட்டு யானையை சுத்த ஆரம்பிச்சுட்டான் அப்படியாக நீள் நெடுங்கை பெரிய கை அப்படிங்கிறது யானைக்கு உபயோகப்படாமல் கண்ணனுக்கு உபயோகப்படும்படி இருந்தது சிகரமா களிரட்டதும் அந்த யானையை கண்ணன் துவம்சம் பண்ணதும் கூட பசுமாடு மேய்த்தது போல அந்த நிறை மேய்த்ததும்னு உதாரணம் இருக்கும் இல்லையோ அதை முன்னாடியும் வச்சுக்கணும் பின்னாடியும் வச்சுக்கணும் மாடு மேய்க்கிற மாதிரிதான் இவன் யானை ஒழித்ததும் மாடு மேய்க்கிற மாதிரிதான் அனாயாசமாக கண்ணன் செய்தான் அப்படின்னு அதுதான் நீங்க சுட்டான்னு சொல்ற ஆனா நிரவதிக பல குவலையாபீட பிரபிருதி பிரதிகூல நிரசனா அப்படின்னு ரொம்ப அளவில்லாத பலமுடைய குவலையாபீடத்தை இன்னும் சிலதெல்லாம் குவலையாபீடத்தை ஒழித்தது மட்டுமல்ல இவை போல் வனவும் பிறவும் அப்படின்னா இவை போல இவங்க எல்லா பாட்டும் அதோட முடிச்சிட மாட்டார் இவை போல் வனவும் பிறவும் இது போல குவலையாபீடத்தை ஒழித்தார் மல்லர்கள் ஒழித்தார் அப்படிங்கிற மாற்றம் இல்லையா இங்க வரும்போதே நடுவில் கேசி சம்மாரம் பண்ணிட்டா வந்திருக்கான் கேசிங்கிற குதிரை காட்டு குதிரை நாட்டு குதிரை கிடையாது அந்த மாதிரி ரிஷபாசுரன் காட்டு எருமை எப்பவுமே காட்டு மிருகங்கள் இருக்கு இல்லையா அதுலேயே ரொம்ப கொடூரமான மிருகத்துக்கு காட்டு காட்டுமைங்கிறது ரொம்ப கொடூரமான மிருகம் என்பதாக சொல்வார்கள் ரொம்ப பலம் அதிகம் ரொம்ப கொடூரமான மிருகம் அந்த மாதிரி காட்டு ரூபத்தில் வந்த ராட்சசன் காட்டு குதிரை ரூபத்தில் வரக்கூடிய கீசிங்கிற ராட்சசன் இவர்களை எல்லாம் எம்பெருமான் சம்ஹாரம் பண்ணது கூட இந்த மாடு மேய்க்கிற கதை தான் எல்லாமே மாடுகளை ரட்சிப்பதில் இப்படி அனாயாசமான ஒரு விளையாட்டாக இருக்கோ அது மாதிரி விளையாட்டாகவே இவர்களை எல்லாம் மொத்த பேரையும் சம்ஹாரம் பண்ணானா அதனால அது எல்லாத்தையும் நாம நினைச்சுக்கிறேன் அப்படிங்கிற இவை போல் வனவும் பிறவும் புகர்கள் சோதிக்கிறாந்தன் செய்க நினைந்து புலம்பி புகர்கள் சோதி அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான பிரகாசம் அப்படின்னு அர்த்தம் ஜோதிஷுடையவன் பிரகாசத்தோடு கூடிய ஜோதிஷுடையவன் அப்படின்னு அர்த்தம் புகர் தேஜஸ்ஸு சத்யப்பச்சதுகிருஷ்ணாம்புகாஞ்சிதம் முகம் என்று மதுராபுர யுவதிகள் சாபிப்பிராயமாக அனுபவிக்கும்படி தன விகார ஜனித சோபா விசேஷத்தை உடைத்தான ஜோதி அதாவது எப்பெருமானுடைய திருமையினை எப்பவுமே ஜோதி அது எப்பவுமே பிரகாசிக்கு ஜோதிர்மயம் அப்படின்னா வேதமே சொல்றது இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா இந்த யானை எல்லாம் துன்சம் பண்ணும்போது அதனால இன்னும் அதிகமாயிருக்கான் ஜோதி
அந்த ஜோதிஷ்ல அங்க இருக்கிற மதுரா நகரத்துல எல்லாரும் ஈடுபட்டார்களாம். அதுல மதுரா நகரத்து பெண்கள் சொல்றாராம், சத்யபஷத கிருஷ்ணச்சிய முகம் அத்தியருணேட்சிதம் கதயுத்த கிருதாயாச சேதாம்பு கதிகாட்சிதம். எல்லாரும் கிருஷ்ணத்தை இப்ப பாருங்கோ அப்படின்னா, நான் அப்படியே பாத்துறேன், அப்ப பாக்குறது இருக்கட்டும், இப்ப பாரு யானை யுத்தம் பண்ணி முடிஞ்சு இவ்வளவு நாளாச்சு பாரு. என்ன கேட்டா அங்கங்க வியர்வை துளிகள்லாம் இருக்கான், முகம் அத்தியருணேட்சிதம், இந்த கண்ணு பாருங்கோ எப்படி இருக்கு பாருங்க, அந்த முகத்துல அங்கங்க வேர்வை எல்லாம் இருக்கு எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு அவர்களுக்கு இந்த அழகை அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறானா எம்பெருமான் மதுரா நகரத்து பெண்களுக்கு. அதனால அப்படி புகழ்கள் சோதி பிராந்தன் செய்கை, அந்த எம்பெருமானுடைய செய்கை எல்லாம் நினைந்து அதையே நினைச்சிட்டு இருக்கேன். புலம்பி அப்படிங்கிறார், அதை நினைச்சு மாத்திரம் அதே வாயால சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டா நினைவு ரொம்ப அதிகமாச்சு வச்சுக்கோங்க, அப்ப சொல்லாம இருக்க முடியாது. ரொம்ப சந்தோஷத்தினாலே ரொம்ப நல்ல விஷயத்த மனசால் நினைச்சிட்டு இருக்கோம்னா உடனே நமக்கு என்ன தோணும்னா, நாலு பேர்கிட்ட அதை சொல்லியே ஆகணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி வந்து திருவாதி மொழி கூட அப்படிதானே வந்தது, ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய அனுபவ பரிவாகம் அப்படிங்கிறது அது மனசுக்குள்ள இருக்கிறது, அது அடங்க முடியாமல் வாக்கு வழியாக வெளியே வருது. அந்த மாதிரி ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணா அனுபவம் இருக்கும் இல்லையோ, எதுதான் மனசுக்குள்ள அடங்கி அடங்க முடியாமல் இப்ப மேல வரக்கூடியதான் கூறவை ஆட்சியரோடு கோத்தரும் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றதெல்லாம் அதைத்தான் பிள்ளான்னு சொல்ற. அனுசந்தித்து அவ் அனுசந்தான பிரீதியாலே அப்பிரகிருதிங்கதனாய் கொண்டு அலற்றி அனுபவிக்கப்பெற்ற, இந்த அனுசந்தான பிரீத்தினாலே நான் அலற்றுகிறேன். நான் ரொம்ப சந்தோஷம் இருந்ததுன்னா ஸ்ரீராமாவதாரத்துல ஒரு சின்ன சம்பவம் ஒண்ணு வரும். என்ன கேட்டானா, பெருமாள் ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் தீர்மானம் பண்ணார் தசரத சக்கரவர்த்தி. இந்த செய்தி மெதுவா நகரத்துல எல்லாருக்கும் போச்சு. அங்க ஒரு தாத்திரி ஒருத்தி, வேலைக்காரி ஒருத்தி, அதாவது என்ன கேட்டா இவர்கள் இந்த குழந்தைகளை எல்லாம் வளர்க்கக்கூடிய ஒரு மாதிரி ஒருத்தி, அவருக்கு அதுல இந்த விஷயம் போச்சு. இதை யாத்தையாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். ஏன்னா மனசுக்குள்ள அத்தனை சந்தோஷம், இந்த சந்தோஷம் மனசுக்குள்ள இருக்கும்போது இதை வெளியில யாத்தியாவது சொன்னாதான் ஓரளவு அந்த சந்தோஷம் அடங்கும். ஏற்ற சந்தோஷம் அப்படி வெள்ளம் விட்டு உள்ளுக்குள்ள இருந்துருக்கு, அதை உள்ள அடக்கி வைக்க முடியல, அடக்க முடியாத அளவு சந்தோஷம் உள்ள இருந்துட்டு. இதை யார்கிட்ட சொல்லலாம் யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்துனே வந்துருக்க, என்னாச்சு யார்கிட்ட சொல்லலாம் யார்கிட்ட சொல்லலாம். அப்போ அந்த சமயத்துல கூனி வர, கூனி வந்து கேக்குற என்ன விசேஷம் அப்படின்னு கேக்குற. அப்படியே உனக்கு விஷயம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ராகவே பூயத்தையும் சிரியம் அப்படின்னு விபேத்தியமானா ஹரிஷேன, சந்தோஷத்துல அப்படியே வெடிச்சு போற மாதிரி அவள் சொன்னாலாம் ஒன்னும் பெருமாள் ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க. அந்த மாதிரியாக உள்ளுக்குள்ளே ஆனந்தம் அதிகமா இருக்கும்போது அது வாயால சொல்லணும்னு வச்சுக்கோங்க, இதையும் முடிச்சிருவோம். அந்த மாதிரி அந்த அளவு உள்ள ஆனந்தம் இருக்கான். அந்த மாதிரி ஆழ்வார் வந்து எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆனந்தத்தினாலே நான் புலம்பி அப்படிங்கிற செய்கை நினைந்து புலம்பி என்றும் நுகர வைகள் வைகப்பெற்றேன், என்றும் நுகர என்றும் அனுபவிக்கும்படியாக வைகள் வைகப்பெற்றேன், ஏந்தோறும் என்னுடைய காலமெல்லாம் இப்படியே நான் கரிய பெற்றேன் அப்படின்னு இருக்கும். வைகள்னா காலமெல்லாம், காலமெல்லாம் இதே போய்கொண்டு இருக்கிறது. அப்போ அதனால என்ன கேட்டான்னா, எனக்கு இனியன் நோவதுவே, எனக்கு இனிமே நோவது அப்படின்னா கஷ்டப்படுவது அப்படிங்கிறது இனிமே என்ன, நான் இனிமே எதுக்காக கஷ்டப்படணும், பரம ஆனந்தத்திலே மூழ்கி இருக்கிறேன் நான். முதலே சொன்ன மாதிரி இனிமே எந்த பெரிய ஆனந்தத்தில் இருக்குவாருக்கு எந்த கஷ்டமுமே கஷ்டமாகவே தோணாது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆழ்வாருக்கு கஷ்டமே கிடையாது. ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய கஷ்டம்னா சம்சார கஷ்டத்தை சொல்லாது, இவருக்கு கஷ்டம்னா ஒன்றே ஒன்றுதான், பக்த அனுபவம் முட்டு போறதேங்கிற கஷ்டம் தான். அந்த கஷ்டம் கிடையாது, ஏன்னா எம்பெருமானை தான் நான் ஆச்சரியமாக அனுபவிச்சிருக்கேன். இதுல கஷ்டம் ஆனால்தான் லீலைகள்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு கஷ்டம் ஆகும், அதுதான் முடியலையே. பத்து லீலைகள் இருக்கேன், நீ எத்தனையோ லீலைகள்லாம் இருக்கும் இல்லையோ அப்படின்னு. அதனால நேரில் மல்லரை செற்றதும் அப்படின்னா, மல்லரை செற்றதோடு கூட இன்னும் எத்தனை அசோ கம்சனை செற்றதும் அதெல்லாம் இதுலேயே சேருவோம் எல்லாம். அதனால இவை போல்வனவும் பிறவும் சொல்றது இது போல இன்னும் எத்தனையோ இருக்கும் இல்லையோ. அதனால எனக்கு இந்த அனுபவத்துல குறைவு என்கிற கஷ்டமே எனக்கு கிடையாது என்பதாக சாதிக்கிறேன். இதுக்கு தேவலோபநிஷத் தாற்பரிய ரத்னா அப்படின்னா, இதுல முதல்ல ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய லீலைகள் மட்டும் சொல்லுவார். ராசக்கிரீடாதி கிருத்தேகி விவித முரளிகா வாதனேகி, ரெண்டாவது விவித முரளிகா வாதனை அழகா போட்டார். முரளிகானா வேணும், வாதனைனா வேணும் காணம், அதில் விவிதன பல விதமான அப்படின்னா இல்லை. அந்த இடத்துல சொன்னவர் கேயத்தீங்கும் சொல்லும்போது இப்படி ஆனால் அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி பலவிதமாக கண்ணன் கானத்தை இட்டு அங்கே வேணுவிலிருந்து நாதத்தை எழுப்புவான் அப்படின்னு பார்த்தோமோ அந்த மாதிரியாக சுவாமி தேசிகன் அதை குறிப்பிடும்படியாக விவித அப்படின்னு சாதிக்கிறார். பலவிதமான முரளிகா வாதனைகி மல்லபங்கைகி,
நிகரில் மல்லரை செற்றதும் அப்படின்னு கொள்ளியோ அதனால மல்லர்களை செற்றது இந்த வைபவம். இதே மாதிரியான வைபவங்கள் எல்லாவற்றையும் இங்கே குறித்துக் கொள்ள வேண்டும் சாதிக்கிறார். ராசக்கிரீடாதி கிருஷ்டீஹி விவித முரளிகா வாதனைர் மல்லபங்கைஹி கோபி பந்தார் கபாவாத் பிரஜஜன நமுகைஹி கம்ச தைத்யாதி பங்கைஹி பிராதுர்பாவைர் நிகீனேஷு அசுர புஜவனச்சேத முக்கிய சரித்திரைஹி ஆகர்ஷே சர்வசித்தம் ஹரிஹி. என்ன சொல்ல வர்றார் ஆழ்வார்னா, எம்பெருமான் தன்னுடைய லீலைகளாலே சர்வசித்தம் ஆகர்ஷே எல்லாருடைய மனசையும் ஆகர்ஷணம் செய்யக்கூடியவன். இது கதையாமாச காரேரபத்தியம் கிரகணம் ஆழ்வார் இங்கே ஆச்சரியமாக சாதித்தருளிகிறார்னு அதுக்கு உதாரணமாக சுவாமி தேசியன் ஒன்று ஒன்று சாதிக்கிறார். நம்மாழ்வாரே பாட்டுக்கு கிட்டத்தட்ட மூணு மூணு சாதிக்கிறார். ஆனால் சாதிச்சுட்டு இவை போல்வனவும் பிறவும் உட்பட மட்டும் பல அப்படின்னு தான் சொல்கிறார். ஆனால் சுவாமி தேசியம் ஒன்று ஒன்று சாதிக்கிறார். எதுவும் ஆனால் ரெண்டும் ஒன்று தானே, எல்லாம் இன்னும் நிறையா இருக்குது என்பதாகத்தானே அர்த்தம். அனந்த லீலைகள் உடைய எம்பெருமான் அந்த லீலைகள் மூலம் அடியாருடைய மனசை வசப்படுத்தி கொள்கிறான் என்பதாக அர்த்தம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.